சாப்டர் செவன் எக்ஸசைஸ் செவன் பாயிண்ட் நைன் கொஸ்டின் நம்பர் டூவில் முதலாவது பகுதியை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கொஸ்டின் நம்பர் டூவில் ஃபஸ்ட் பார்ட் ஸ்கெச் த கிராஃப் ஆஃப் த ஃபாலோவிங் ஃபங்க்ஷன்ஸ் கீழ்க்காணும் சார்புகளை வரைக இந்த சார்புகளை வரைபடம் வரையணும் வரைபடம் மட்டும் வரைஞ்சால் போதுமானால் வரைபடம் வரைகிறதோட அதோட பண்புகள் என்னென்ன எப்படி வளையும் எப்படி அதோட இன்டர்செப்ட் இருக்கும் எப்படி அதோட டொமைன் ரேஞ்ச் இருக்கும் அப்புறம் மேக்ஸிமம் லோக்கல் மேக்ஸிமம் எந்த இடத்துல இருக்கும் மினிமம் எந்த இடத்துல இருக்கும் அந்த பெருமா சிறும மதிப்புகள் எப்படி இருக்கும் அசிம் டோட்ஸ் இருக்கா தொலைத் தொருக்கூடல் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான தகவல்களையும் நம்ம சொல்லிட்டு வரையணும் இதுதான் அந்த சம்மோட கவர்மெண்ட் இப்போ இதில் ஃபஸ்ட்டு சம் இதில் மொத்தம் நாலு சம்மு இருக்குது எல்லாமே பெரிய சம் தான் அதாவது இது வரைக்கும் நம்ம என்னென்ன தெரிந்த விஷயங்கள் அனைத்தையும் இதில் பார்க்குறோம் டொமைன் இன்டர்செப்ட் ஸ்பெஷல் பாயிண்ட் அதாவது கிரிட்டிக்கல் நம்பர் லோக்கல் எக்ஸ்ட்ரீமா கான்கேவிட்டி பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அண்ட் அசிம் டோட்ஸ் நிறமனியான தகவலை பார்க்க போகிறோம் டோட்டலாக செவன் பாயிண்ட்ஸ் இந்த சம்முக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஏதாவது ஃபைவ் எழுதுனா நமக்கு ஃபைவ் மார்க் கிடைக்கும் அதில் இம்பார்ட்டண்ட்டாக சில விஷயங்கள நம்ம கண்டிப்பாக எழுதுகிற மாதிரி இருக்கும் அவற்றை நம்ம வந்து இந்த செவனையும் எழுதுனா நல்லாயிருக்கும் எழுதிட்டு படமும் வரையணும் அதுவும் முக்கியமானது படம் மட்டும் அறையிறது போதுமானது அல்ல அது முக்கியமானது ஓகே இப்போ ஃபஸ்ட்டு கிவன் கிராஃப் வந்து ஒரு கியூபிக் பால் நாமையிலாம் இருக்குது எக்ஸ் க்யூ மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ முதல்ல இதுக்கு நம்ம ஒய்க்கு ஜீரோனா எக்ஸ் என்ன எக்ஸுக்கு ஜீரோனா ஒய் என்னங்கிறத கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டோம்னா ஓரளவுக்கு அந்த பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு தெரியும் கருவு போகிற பாயிண்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸே ஒய் ஆக்சிஸ்ஸே எங்கே இன்டர்செக்ட் பண்ண தெரியும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டு எக்ஸ் இக்குவல் டு ஜீரோ அப்படின்னா ஒய் என்ன கிடைக்கும் எக்ஸுக்கு ஜீரோ போட்டோம்னா ஒய் வந்து டேம் எல்லாம் ஜீரோ ஆகிடும் அப்போ டூ இருக்கும் ஒயில் த்ரீ இருக்கும் மைனஸ் முன்னாடி இருக்கப்போ மைனஸ் டூ ஒய் த்ரீ அப்போ ஒய் இன்டர்செப்ட்டுங்கிறது மைனஸ் டூ பை த்ரீ ஒய் ஆக்சிஸை இந்த ஒரு புள்ளியில் தான் வெட்டுது ஒய் ஈக்குவல் டு ஜீரோனு சப்ஸர்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் ஒன் பை த்ரீ இன்ட்டு எக்ஸ்க்யூ மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ இதில் எக்ஸ்க்யூ மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்வல் டு ஜீரோ எல்லா இல்லை ஆட் பண்ணால் ஜீரோ வருதுங்களே ஒன்றுங்கிறது ஒரு ஃபேக்டராக இருக்குது அதனால் இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுவோம் சிந்தடி டிவிஷன் ஒன் ஜீரோ மைனஸ் த்ரீ டூ ஒன்ன சிந்தடிவிஷன் பண்ணுறோம் ஒன் அட் பண்ணால் ஒன்று மைனஸ் டூ ஒன் மைனஸ் டூ மைனஸ் டூ ஜீரோ கிடச்சிருது இப்போ இது எக்ஸு ஸ்கொயர் இது எக்ஸு இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னுங்கிறது சொல்யூஷன் அப்புறம் இதில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ வச்சுக்கிட்டோம்னா மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் டூ சப்ராக்ட் பண்ணால் ஒன்று இப்போ டூ ஒன் டூவில் மைனஸ் ஒன் என்ன டூ மைனஸ் ஒன் ஒன் டூ இன்ட்டு மைனஸ் ஒன் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் டூ வந்துடும் இப்போ எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன் டோட்டலாக ஒய் ஈக்குவல் டு ஜீரோனா வரக்கூடிய எக்ஸ் வேல்யூஸ் வந்து ஒன் கமா ஒன் கமா மைனஸ் டூ இப்போ ஒன்றுங்கிற பாயிண்டை வந்து டச் பண்ணிவிட்டு போதும் போகலாம் அல்லது கட் பண்ணி திரும்ப மறுபடியும் ஒன்லேயே கட் பண்ணுது அப்படின்னு சொல்ல முடியாது அப்போ டச் பண்ணிவிட்டு தான் போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் கட் பண்ணால் அந்த இடத்துல ரிப்பீட்டடு இது வராது அதனால் அந்த கர் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் மைனஸ் டூவில் க்ராஸ் பண்ணி போகுது மறுபடியும் ஒன்றில் வந்து டச் பண்ணிவிட்டு போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இந்த கர்வு வந்து பார்த்தோம்னா வரைக்கும் கண்டுபிடிச்சதை வச்சு ஏதாவது ஐடியா பண்ண முடியுமா எக்ஸில் வந்து மைனஸ் டூ அப்புறம் ஒன்றில் வருது ஆக்சிஸில் மைனஸ் டூ பை த்ரீல மட்டும்தான் கிராஸ் ஆகுது அப்போ அப்படி வந்துட்டு இப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இதில் டச் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இது மைனஸ் டூ பை த்ரீ இதான் இதுவரைக்கும் உள்ள இன்ஃபர்மேஷன் படி கரு வந்து இப்படி வந்துட்டு இப்படி போகிறதா நம்ம கற்பனை பண்ணிக்கலாம் ஓகே இப்போது நமக்கு தேவையான கருத்துக்கள் போகும் ஃபஸ்ட்டு ஒன் சார்பகம் வீச்சகம் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் எஃப்ஆஃப் எக்ஸ் வந்து ஒரு பல்லுறுப்பு கோவை சார்பு அப்படிங்கிறனால இதோட டொமைன் வந்து எது எக்ஸ் சப்ஸ்ட் பண்ணாலும் எஃப்ஆப் வேல்யூ கிடைக்கும் எதுவுமே ரேஷ்னலாக இல்லை ரேஷ்னல் எக்ஸ்ப்ரெஷனாக இல்லை டிவைடட் பைல எக்ஸ் இல்லை அதனால் இதோட டொமைன் சார்பகம் அப்படிங்கிறது ஏன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ப்ளஸ் இன்ஃபினிட்டி வீச்சங்கிறது மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ப்ளஸ் இன்ஃபினிட்டி அதாவது ரேஞ்சுங்கிறதும் அதே தான் ஏன்னா பாலினாமல் ஃபங்க்ஷன் எந்த வேல்யூ வேணாலும் வரும் எந்த வேல்யூ வேணாலும் நம்ம சப்சோர்ட் பண்ணலாம் எக்ஸ்க்கு வேலு சப்ஸோர்ட் பண்ணால் ஒய் கிடைக்கும் ஒய்க்கு வேலு சப்டினா எக்ஸ்க்கு வேல்யூ கிடைக்கும் ஏதோ நாட் எக்ஸிஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது அதனால ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது அடுத்து செகண்ட் ஒன் எக்ஸ் இன்டர்செப்ட் எக்ஸ் டெர்செப்ட்டுங்கிறது எக்ஸ் ஆக்சிஸாக எங்கே இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்னா மைனஸ் டூ கமா ஒன் அப்படிங்கிறது இப்போதான் பார்த்தோம் அதே போல் ஒய் எக்ஸிஸை எங்கே இன்டர்செர்ட் பண்ணுது மைனஸ் டூ பை த்ரீ எக்ஸ் வெட்டு துண்டுங்கிறது மைனஸ் டூ கமா ஒன் ஒய் வெட்டு துண்டுங்கிறது மைனஸ் டூ பை த்ரீ அப்படிங்கிறது கிடைச்சது இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட்லேயே கண்டுபிடிச்சோம் இதனால் கருவுக்கு வந்து ஒரு ஐடியா நமக்கு கிடச்சிது கிராஃபில் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டொமைன் அப்புறம் இன்ட்ரெஸ்ட் இதில் இது வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் அடுத்தது தேர்ட் பாயிண்ட் சம்மளம் வந்து ஜோடர் பையில் நாட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறது எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால இதுக்கு நோ அசிம் டோட்ஸ் அப்போ அசிம் டோட்ஸ் இல்லைங்கிறத நம்ம சொல்லிடலாம் எப்போதுமே தொலை தொடுகோடுகள் இல்லை அப்படிங்கிற கருத்தை நம்ம இதெல்லாம் சொல்லிடலாம் இது தேர்ட் பாயிண்ட் அடுத்து இப்போ நம்ம ரீசெண்டாக இதுக்கு முன்னாடி பார்த்தா எக்ஸைஸ்லேருந்து உள்ள பாயிண்ட்ஸ் எடுத்தோம் அதாவது கிரிட்டிக்கல் நம்பரை கண்டுபிடிக்க போகிறோம் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் தேக்க நிலையன்கள் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க என்னென்னா மைனஸ் ஒன் பை த்ரீ இன்ட்டு எக்ஸ்க்யூ மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் தேக்க நிலையங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் எப்டாஸ் ஆஃப் எக்ஸ்கோல் ஜீரோன்னு வச்சுட்டு வரக்கூடிய எக்ஸ் வேல்யூஸ் அப்போ எப்டாஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கும் ஒரு தடவை டிஃப்ரன்ஷியேட் பண்ணுவோம் மைனஸ் ஒன் பை த்ரீ இன்ட்டு எக்ஸ்க்யூ அப்போனா த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் அப்படின்னா த்ரீ டூ அப்படின்னா ஜீரோ ஆகிடும்

ரெண்டு இடத்துல ஏதோ மாற்றம் நிகழிது இந்த கருவில் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் மைனஸ் டூவில் தான் ஏதோ அந்த எக்ஸ் கட் பண்ணுது இப்போ மைனஸ் ஒன்னுங்கிற பாயிண்ட்டு நமக்கு தேவைப்படுது இதில் ஏதோ ஒரு மாற்றம் நிகழுது இந்த கருவில் அதே போல் ஒன்றுங்கிற பாயிண்ட்லேயும் மாற்றம் நிகழது அப்போ நம்ம இந்த இடத்துல ஏதோ சம் டேனிங் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து இதுலேருந்து செஞ்சுக்கலாம் ஆக்சிஸை கிராஸ் பண்ணும்போது டேனிங் இருக்க வாய்ப்பில்லை ஆனால் ஒன்றில் இந்த இடத்துல இன்டர்செப்டும் வருது அதோட கிரிட்டிக்கல் நம்பர் தேக்க நிலை எண்ணும் வருது அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல ஏதோ ஒன்று நிகழ்வு அப்படின்னு சொல்லிடலாம் இது ஃபோர்த்து பார்ட்டு அடுத்தது ஃபிஃப்த் ஒன் போகிறோம் ஓக்கல் எக்ஸ்ட்ரீமாக இரஞ்சாந்த அறுதி மதிப்புகளை கண்டுபிடிக்க போகிறோம் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிறோம் இப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிப்போம் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் டூ எக்ஸ் ஏற்கனவே மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் டூ எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் இதில் சப்ஸ்க்ரூப் பண்ணுவோம்

மைனஸ் ஒன் சப்ஸ்க்ரூப் பண்ணுவோம் மைனஸ் ஒன் பை த்ரீ இன்ட்டு எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒன் க்யூப் மைனஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ இப்போ மைனஸ் ஒன் பை த்ரீ இன்ட்டு மைனஸ் ஒன் அக்யூப் பண்ணால் மைனஸ் ஒன் இது ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ்ல ஒன்று போய்னா ஃபோர் இப்போ மைனஸ் ஃபோர் பை த்ரீ அப்படிங்கிறது மினிமம் வேல்யூ மைனஸ் ஒனில் கிடைக்குது அதே போல் அடுத்த பாயிண்ட் கோல்டு ஒன்று சப்ஸ்க்ரூப் பண்ணுவோம் எக்ஸி கோல்டு ஒன்றுன்னு

இப்போ ஒன் மைனஸ் த்ரீ ப்ளஸ் டூ இப்போ த்ரீ இரீ போயின்னா ஜீரோ ஆகிடும் இப்போ எஃப் ஆஃப் ஒன்றுங்கிறது ஜீரோ அப்போ மேக்ஸிமம் வேலையுங்கிறது ஜீரோ கிடைக்குது மினிமம் வேலுங்கிறது மைனஸ் ஃபோருக்கு மாதிரி இந்த பாயிண்டில் அப்போ அந்த பாயிண்டில் வந்து திரும்பி போகிறதாக நம்ம இடத்துக்கு போகிறோம் அப்போ கிராஃபில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இந்த லோக்கல் எக்ஸ்ட்ரீம் ஆக இடம் சார்ந்த அதிக மதிப்புகள் நமக்கு தருது மைனஸ் டூ பை த்ரீ இந்த பக்கம் இருக்குன்னா மைனஸ் ஃபோர் பை த்ரீ இந்த இடத்துல இருக்கிற இடத்துக்கும் அப்போ மைனஸ் ஃபோர் பை த்ரீ கமா எக்ஸ் மைனஸ் ஒன் கமா மைனஸ் ஃபோர் பை த்ரீ ஒன் கமா ஜீரோ அப்போது கரு வந்து இப்படி வந்து திரும்பி போகலாம் அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து ஒரு இதாக எடுத்துக்கிறோம் கரு வந்து இப்படி வந்துட்டு இப்படி திரும்பி போகலாம் அப்படிங்கிறத ஒரு க்ளூவாக எடுத்துக்கிட்டு இப்போ ஓரளவுக்கு இதை கனெக்ட் பண்ணிக்கிறோம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது இன்னும் ரெண்டு பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சோம்னா இன்னும் நமக்கு இது கரெக்ட் தானா அப்படிங்கிறத பற்றி கிளியராக நமக்கு தெரிய வரும் இது ஒய்ஈக்வல் டு மைனஸ் ஒன் பை த்ரீ எக்ஸ் க்யூப் மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ அப்படிங்கிற கிராஃபு இந்த வரைபடம் தான் நம்ம வரைய சொல்லியிருந்தாங்க இப்போ ஓரளவுக்கு நம்ம இன்டர்செப்ட் இதெல்லாம் வச்சு மேட்ச் பண்ணிட்டோம் இந்த இடத்துல லோக்கல் மினிமம் இந்த இடத்துல லோக்கல் மேக்ஸிமம் அப்படிங்கிறத ஓரளவுக்கு இதில் குறிச்சிருக்கோம் அடுத்து சிக்ஸ்த்து பாயிண்ட்டு கான்கேவிட்டி குளிவு இடைவெளிகளை பற்றி இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸு ஏழுன்னு பார்த்துருக்கோம் மைனஸ் டூ இருக்குது இப்போ டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னா தான் நமக்கு கான்கேவிட்டியை பற்றி செக் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் அதபடி டபுள் டேஸ் இக்கோல் டு ஜீரோ மைனஸ் டூ எக்ஸ் ஈக்கு ஜீரோ எக்ஸோல்டு ஜீரோனு கிடைக்குது அப்போ எக்ஸ்கோல்டு ஜீரோங்கிறது ரியல் லைனை ரெண்டு இன்டர்வலாக பிரிக்குது மைனஸ் இன்ஃபினிட்டி ஜீரோ இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ஜீரோ அப்புறம் ஜீரோ கமா இன்ஃபினிட்டி ரெண்டு இன்டர்வல் தான் பிரியுது மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ஜீரோலேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸில் பண்ணி பார்ப்போம் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ஜீரோவில் பார்த்தோம்னா எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் வேல்யூ போட்டோம்னா என்ன ஆகிடும் பாசிட்டிவ் ஆயிடும் அதாவது கிரேட்டர் தான் ஜீரோ ஆயிடும் கான்கே அப்போ ஆகிடும் மேல்நோக்கி குழிவு கிடைக்கிது மைனஸ் இன்ஃபினிட்டிக்கமாக ஜீரோவில் அதே போல் கமா இன்ஃபினிட்டியில் ப்ளஸ் வேல்யூ போட்டோம்னா ப்ளஸ் அப்படியே மைனஸ் அப்படியே இருக்கும் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் இப்போ கான்கே கீழ் நோக்கி குழிவு கிடைக்குது ஜீரோகமாக இன்ஃபினிட்டியில் இதை கருவில் நமக்கு மேட்ச் ஆகுதா இப்போதான் வந்துச்சோம் ஃபிஃப்த்து பாயிண்ட்டில் அது நமக்கு மேட்ச் ஆகுதா பார்த்தோம்னா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ஜீரோ வரைக்கும் பார்த்தோம்னா கான்கே அப்வேர்டு கரெக்டாக வருது அப்போது ஜீரோலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் கான்கே டவுன்வேர்டு இப்போ பார்த்தா நமக்கு நல்லா தெரியுது இப்போது பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனுங்கிறது மைனஸ் டூ பை த்ரீ அப்படிங்கிற பாயிண்ட் வருதா ஜீரோக்கமாக மைனஸ் டூ பை த்ரீங்கிறது வருதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தெரியும் ஏற்கனவே பார்த்துருக்கோம் எக்ஸுக்கு ஜீரோ போட்டால் ஒய்க்கு மைனஸ் டூ பை த்ரீ வருதுங்கிறத பார்த்தோம் அதுதான் இப்போ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கிடைக்குது அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனும் நமக்கு கிடைச்சிருது அப்போ வளைவு புள்ளி அப்படிங்கிறது இந்த தான் வளைவு மாறுது அப்படிங்கிறது பார்த்தா தெரியுது நமக்கு காண்கே அப்வர்டிலேருந்து காண்கே டவுன்வர்டாக மாறக்கூடிய இடம் இந்த இடம் தான் இப்போ புள்ளி அப்படிங்க கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு எக்ஸிகோல்டு ஜீரோவை கிராஸ் பண்ணும்போது எக்ஸிகோல்டு ஜீரோக்கு முன்னாடி இப்படியும் பார்த்தோம்னா சைன் சேஞ்ச் ஆகுது பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆகுது அப்போ எஃப் ஆஃப் ஜீரோங்கிறது புள்ளி பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்ங்கிறது எஃப் ஆஃப் ஜீரோ ஆஃப் ஜீரோ அல்லது மைனஸ் டூ பை த்ரீ அப்போ இதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னு நமக்கு கிடைக்கிது இது செவன்த் பாயிண்ட்டு இப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக தான் நம்ம கிராஃப் வரைகிறோம் இருந்தாலும் ஒரு ஃபிஃப்த் பாயிண்ட் வந்தோடனே நம்ம இது அது வரைக்கும் கண்டுபிடிச்ச பாயிண்ட்ஸை வச்சு இந்த கிராஃபை வந்து வரைஞ்சிடறோம் எங்கே வளையுது எங்கே காண்கே அப்வேர்டு டவுன்வேர்டு அப்படிங்கிறதுலாம் கரெக்டாக நமக்கு தெரிஞ்சது எந்த இடத்துல கிரிட்டிக்கல் நம்பர் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒனில் நோ அசிம் டோட்ஸ் இன்டர்செப்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே ஒய் ஆக்சிஸில் எங்கே டொமைன் ரேஞ்ச் எங்கே அப்படிங்கிறத ஓரளவுக்கு குளூ வச்சுக்கிட்டு நம்ம இந்த கிராஃப் ஆஃப் த ஃபங்க்ஷன் வரைஞ்சிருக்கோம் இந்த கிராஃப் ஆஃப் த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு இந்த செவன் பாயிண்ட்ஸையும் மேட்ச் பண்ணுற மாதிரியான அனைத்து கருத்துக்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான வகையில் நம்ம வரைஞ்சிருக்கிறோம் படம் வரைஞ்சிட்டு எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ண வச்சுள்ள கூடாது எல்லா இதையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதை யூஸ் பண்ணி படம் வரையணும் அதுதான் இந்த சம்மோட நோக்கம் சம் புரியும் நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்